அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிராம உதவியாளருக்கான எழுத்து தேர்வில் பகுதி 2, அதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதாவது மாவட்ட ஆட்சித்தலைவர் தேர்ந்தெடுக்கும் ஏதாவது ஒரு தலைப்பின் கீழ் 100 வார்த்தைகளுக்கு மிகாமல் கட்டுரை எழுதுதல், இதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா, பகுதி 1 நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக, அதாவது ஒன் வேர்டு மாதிரி பார்த்தோம். 4 விடைகள் கொடுத்து அதில் வந்து எது சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, கிராம நிர்வாகம், கிராம கணக்குகள், நில அளவை, வருவாய்த்துறை பணிகள், கிராம நிர்வாக அலுவலருடைய பணிகள், கிராம உதவியாளருடைய பணிகள், இது எல்லாமே வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் முக்கியமான வினாக்கள் என்னென்ன அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, கடந்த ஆண்டு கிராம உதவியாளர் எழுத்து தேர்வு நடைபெற்ற வினாத்தாள்களை பற்றியும் அதற்கான விடைகளை பற்றியும் நம்ம வந்து பார்த்தாச்சு. சரிங்களா, இப்போ இந்த வீடியோவில் பகுதி 2, சரிங்களா, இதை பற்றி நம்ம பார்க்கலாம். அதாவது வட்டாட்சியர் கூட அந்த தலைப்பு கொடுக்கலாம், அல்லது அந்த கிராம உதவியாளர் எழுத்து தேர்வை நடத்துறதுக்கு ஒரு சிறப்பு அதிகாரி வந்து நியமனம் பண்ணுவாங்க துணை ஆட்சியர் நிலையில், அவருக்கு கூட ஒரு தலைப்பு வந்து கொடுக்கலாம். பெரும்பாலும் இந்த தலைப்பு எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, வருவாய்த்துறையை சார்ந்து, அதாவது மழை வெள்ளம், அதுக்கப்புறம் பிறப்பு இறப்பு பதிவேடுகள், ஜமாபந்தி, கிராம கணக்குகள், கிராம நிர்வாக அலுவலருடைய பணிகள், அல்லது ஜெண்டர் நாலேஜ், ஒரு தமிழகத்தை பற்றியோ, தமிழர்களுடைய கலாச்சாரத்தை பற்றியோ, விவசாயத்தை பற்றியோ, மக்களுக்கு வந்து இப்போ என்ன தேவையோ அதுலேருந்து ஏதாவது ஒரு தலைப்பு கொடுத்து எழுத சொல்லலாம். சரிங்களா, அந்த வகையில் நமக்கு ஒரு தலைப்பு கொடுத்தாங்க அப்படின்னா, அதை எப்படி 100 வார்த்தைகளுக்கு மிகாமல் ஒரு கட்டுரை மாதிரி எழுதணும் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு கட்டுரை அப்படின்னா என்ன இருக்கணும், ஒரு தலைப்பு வந்து இருக்கணும், முன்னுரை இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்ன தலைப்புகள் வந்து கொடுத்துருக்கணும், லாஸ்ட்டில் வந்து முடிவுரை கொடுத்து அந்த கட்டுரையை வந்து முடிச்சிருக்கணும். சரிங்களா, இப்போ 100 வார்த்தைகளுக்கு மிகாமல் எழுத வேணும் அப்படின்னா, ஒரு ஏ4 ஷீட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பக்கத்துக்கு வந்து வரும். சில பேர் வந்து எழுத்து வந்து கொஞ்சம் கொஞ்சம் பெருசாக வந்து எழுதுவாங்க, அவங்களாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1.5 பக்கத்துக்கு கூட எழுதுவாங்க. சரிங்களா, ஆக மொத்தம் நமக்கு வந்து வார்த்தைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 100 வார்த்தைகள், 105-110 வார்த்தைகளுக்குள்ள நம்ம அந்த கட்டுரையை வந்து முடிச்சிருக்கணும். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு தலைப்பு கொடுத்தாங்கன்னா எப்படி எழுதலாம் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ நான் எடுத்திருக்க தலைப்பு என்ன அப்படின்னா, பிறப்பு மற்றும் இறப்பு பதிவேடுகள் பற்றி 100 வார்த்தைகளுக்கு மிகாமல் ஒரு கட்டுரை ஒன்று எழுதுக அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிறப்பு மற்றும் இறப்பு பதிவேடுகள் அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பு போட்டுடலாம். போட்டுட்டு முன்னுரை, தமிழ்நாடு பிறப்பு இறப்பு விதிகள், தமிழ்நாடு பிறப்பு இறப்பு விதிகள் 2000 தோற்றுவிக்கப்பட்டது, இதனை பற்றி கிராம கணக்கு எண் 19 தெரிந்து கொள்ளலாம். ஒரு கிராமத்தின் பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு செய்யும் அலுவலராக கிராம நிர்வாக அலுவலர் செயல்படுகிறார். மேற்கொள்ளும் பணிகள், படிவம் 1 பிறப்பு பதிவு, படிவம் 2 இறப்பு பதிவு, படிவம் 3 இறந்து பிறத்தல் பதிவு. சரிங்களா, பிறப்பை பதிவு செய்கிறதுக்கு படிவம் 1, இறப்பை பதிவு செய்கிறதுக்கு படிவம் 2, அந்த குழந்தை வந்து இறந்து பிறந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து படிவம் 3, அதை வந்து நம்ம சொல்கிறோம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பதியக்கூடிய பதிவேடுகளில் 2 பகுதிகள் வந்து இருக்கும், அதை நம்ம வந்து சொல்கிறோம். பகுதிகள் அப்படின்னு சொல்லி கொடுத்து, இது 2 பகுதிகளை கொண்டது. 1 வந்து சட்ட ரீதியான பகுதி, லீகல் பார்ட். 2 வந்து புள்ளி விவரப்பகுதி, ஸ்டாட்டிக்கல் பார்ட். முதல் பகுதி வந்து பதிவாளர் பராமரிப்பில் இருக்கும். இப்போ கிராம நிர்வாக அலுவலர் விஏஓ பதிவு செஞ்சார்னா அவரோட பொறுப்பில் வந்து முதல் பகுதி இருக்கும். இந்த 2வது பகுதியை வந்து அதிலிருந்து பிரித்தெடுத்து சுகாதார துணை இயக்குனர் அவங்களுக்கு வந்து அனுப்பி வைப்பாங்க. இதுதான் வந்து அதனுடைய 2 பகுதிகள். பதிவுகள் குறித்து வாய்மொழி விசாரணை செய்து சரிபார்த்தமைக்கான ஒப்புதல் செய்யப்பட வேண்டும். அங்கே வந்து விஏஓ வந்து ஒப்புதல் கொடுத்துருக்கணும், நான் வந்து வாய்மொழியாக விசாரணை செய்து தான் இந்த படிவத்தை வந்து பூர்த்தி செய்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்புதல் வந்து செய்யணும். அடுத்த தலைப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா, பிறப்பு இறப்பு பதிவு செய்யும் பிற அலுவலகங்கள். கிராமத்தில் வந்து கிராம நிர்வாக அலுவலர் எப்படி பிறப்பு இறப்பை வந்து பதிவு செய்கிறாரோ அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேரூராட்சிகள், நகராட்சிகள், மாநகராட்சிகள் அங்கேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிறப்பு இறப்பை வந்து பதிவு செய்யப்படுகின்றன. இதை வந்து நம்ம ஒரு ஹெட்டிங்காக கொடுத்து எழுதுகிறோம். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா முடிவுரை, பிறப்பு மற்றும் இறப்பை நிகழ்ந்த நாளிலிருந்து 21 நாட்களுக்குள் பதிவு செய்யப்பட வேண்டும், இது ஒவ்வொரு இந்திய குடிமகனின் கடமையாகும். பிறப்பு மற்றும் இறப்பை பதிவு செய்வி, நாட்டின் வளர்ச்சிக்கு உதவிவி. சரிங்களா, இந்த மாதிரி இப்போ நம்ம இதை வந்து கவுண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக
ஒரு 100 வார்த்தைகள் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும், சரிங்களா? இந்த மாதிரி வந்து நம்ம அளவாக எழுதணும் அப்படின்னா நல்லா வந்து இருக்கும். கொஞ்சம் பெரிய பெரிய எழுத்துக்களாக எழுதணும் அப்படின்னா அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1.5 பக்கத்துக்கு வந்து போகும். அதாவது பக்கத்தை வந்து நிரப்பாமல் உள்ளே வந்து கண்டென்ட் வந்து இருக்கணும். அவங்க என்ன தலைப்பு கொடுத்துருக்காங்களோ அந்த தலைப்புக்கு வந்து என்ன விதி, தமிழ்நாட்டு சட்டம் ஏதாவது இயற்றிருந்தாங்கன்னா எந்த ஆண்டு வந்து சட்டம் இயற்றினாங்க, அதனுடைய முக்கியமான பணி என்ன, அதில் எத்தனை பகுதிகள் வந்து இருக்குது, சரிங்களா? இதெல்லாம் கொடுத்துட்டு லாஸ்ட்டில் வந்து அந்த இப்போ விவசாயம் அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னா விவசாயம் வந்து நமக்கு வந்து மிகவும் இன்றியமையாதது. விவசாயம் வந்து ஒவ்வொரு ஒரு கிராமத்தின் வந்து முதுகலுமே வந்து விவசாயம்தான். அந்த மாதிரி வந்து நம்ம சில அறிஞர்கள்லாம் அதை பற்றி வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு சென்டென்ஸை வச்சு நம்ம முடிச்சிருக்கணும், சரிங்களா? இப்படி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க கொடுக்குற தலைப்புக்கு 100 வார்த்தைகளுக்கு மிகாமல் ஒரு கட்டுரை வந்து இப்படி தான் வந்து எழுதணும். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.